வணக்கம்பா. நம்ம வந்து விகிதமுறு எண்களுடைய பண்புகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பங்கீட்டு பண்பு இது எங்கே இருக்குது அப்படின்னா, உன்னோட புத்தகத்தில் 25வது பக்கத்தில் இருக்குது, சரியா. ஸோ பங்கீட்டு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விகிதமுறு எண்களின் தொகுப்பிற்கு பெருக்கலானது என்னது, கூட்டலை பங்கீடு செய்யும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு விகிதமுறு எண்களுக்கும், விகிதமுறு எண்கள் ஏ கமா பி கமா சிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ பெருக்கல் பி பிளஸ் சி ஈக்குவல்ஸ் டு ஏ பெருக்கல் பி கூட்டல் ஏ பெருக்கல் சி அப்படின்னு அர்த்தம், சரியா. இங்கே பார்த்து பார்த்தனா, பெருக்கல் கூட்டலை பங்கீடு செய்யும் அப்படின்னா என்னது, இது உள்ள என்ன இருக்குது, கூட்டல் இருக்குது, வெளியில என்ன இருக்குது, பெருக்கல் இருக்குது இல்லையா. ஸோ அந்த அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ கொண்டு பியை பெருக்கி இங்க போட்டிருக்கிறோம், கரெக்டா. ஏ பெருக்கல் பி அதை பிராக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு, அடுத்து இந்த கூட்டல், இந்த கூட்டலை இங்க போட்டிருக்கிறோம், அடுத்து ஏ பெருக்கல் சி அதை இங்க போட்டிருக்கிறோம், சரியா. அதனால இந்த பெருக்கலானது இந்த கூட்டலை என்ன செஞ்சிருக்குது, பங்கீடு செஞ்சிருக்கு பாரு. இங்க வந்து ஒரு பங்கு, இங்க ஒரு பங்கு வந்துடுச்சு, இது ஒரு எண், இது ஒரு எண்ணா மாத்திடுச்சு இல்லையா. ஸோ இது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும்ல. ஸோ அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு மூன்று எண்களை எடுத்து நம்ம இடது பக்கம் இருக்கிறத செய்வோம், அப்புறம் வலது பக்கம் இருக்கிறத செய்வோம். ரெண்டுக்குமே நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரே விடை கிடைக்கணும், சரியா. சரிப்பா, இப்போ ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மைனஸ் ஏழின் கீழ் 9 அப்படின்னு ஒரு எண் இருக்குது. பி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 11 கீழ் 18. அப்புறம் சி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மைனஸ் 14 கீழ் 27 அப்படின்னு இருக்குது, சரியா. இது புக்கில் கொடுத்துருக்கிற உதாரணம் தான், நம்ம அதை வந்து செஞ்சு பக்க நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம், சரியா. சரிப்பா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம், சரியா. ஏ என்னது, மைனஸ் 7 கீழ் 9, மைனஸ் 7 கீழ் 9 பெருக்கல் உள்ள என்னதுக்கு, பி 11 கீழ் 18 கூட்டல் சி, கூட்டல் என்னதுக்கு, மைனஸ் 14 கீழ் 27, சரியா. இப்போ உள்ள இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், முதல்ல சுருக்கணும் இல்லையா. அப்போ வெளியில இருக்கிறத அப்படியே எழுதுறோம், மைனஸ் 7 கீழ் 9 பெருக்கல் 18 27 மீச்சமா என்னது கண்டுபிடிக்குமா, சரி ஓகே இங்க எழுதுறோம், 18 27 ரெண்டுக்கும் மீச்சமா என்னது, முதல்ல 3க்கு நம்ம என்ன பண்ணலாம், வகுக்கலாம், 6 3 18 ஒம்பது 3 27 திருப்பி 3க்கு நம்ம வகுக்கலாம், 23 6 3 9 இதுக்கு மேல வகுக்க முடியாது. அப்ப 3 நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சேர்த்து பெருக்க போறோம், 3 9 சரியா, இது வந்து 32 6 கரெக்டா. அப்போ 6 9 எத்தனை, 54. அப்ப இங்க வந்து பகுதியில் 54 வந்துருச்சா, 54 தான் நமக்கு மீச்சிமா. சரி, இப்ப 18 எத்தனையால பெருக்கினா நமக்கு 54 கிடைக்கும், பெருக்கல் எத்தனை கிடைக்கும், 3 பெருக்கணும், கரெக்ட், 3 பெருக்கினா 54 கிடைக்கும். அப்போ வந்து மேலே 33, மேலேயும் பெருக்கணும்ல, அதனால 33. 27 எத்தனையால பெருக்கினா நமக்கு 54 கிடைக்கும், 2 பெருக்கணும், பெருக்கல் 2. அப்போ இங்கேயும் நம்ம 2 பெருக்கணும், மேலேயும் கீழே 2 பெருக்கணும், இது வந்து கழித்தல் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணணும், இந்த கழித்தல் அப்படியே போட்டுடலாம் நம்ம, ஏன்னா கூட்டல் அதுக்கப்புறம் பெருக்க போகிறோம், எப்படி பார்த்தாலும் அது கழித்தல் தான் வரும் இல்லையா. அதனால கழித்தல நம்ம அப்படியே போட்டுட்டு 14 2 பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு, 28. சரி, இப்போ இதை இந்த அளவுக்கு சுருக்கியாச்சு. இப்போ பாரு இங்க இருக்கிறது அப்படியே எழுதுறோம், மைனஸ் 7 கீழ் 9 பெருக்கல் இங்க என்னது, 33 கழித்தல் 28 எத்தனை, 5, 5 கீழ் 54. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், பெருக்கணும், இது நார்மலா பெருக்கிற மாதிரி தான், மைனஸ் 7 5 7 5 எத்தனை, 35. இப்போ 9 54 9 54 பெருக்கினா என்ன கிடைக்கும், பிரிக்கிறோமா, சரி 54 9 94 36 6 95 45 45 3 48. சரி, இப்போ வந்து கீழே 486 கிடைச்சிருச்சா. சரி, இது வந்து நமக்கு ஒரு விடை, இடது பக்கம் செஞ்சதுனால கிடைச்ச விடை, வலது பக்கமும் நமக்கு அதே விடை கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம், சரியா. சரி, இப்போ வந்து வலது பக்கத்தில்
A times B, A perkel B, என்னருக்கு A என்னருக்குது minus 7 இன் கீழ் 9 perkel B என்னது 11 இன் கீழ் 18, இல்லையா? இப்போ நமக்கு தெரியும் 7 11 77 minus 77 இப்போ வந்து 9 18 ஆல பெருக்கணும் 98 72 க்கு 2 மீதி 1 மீதி 7 91 9 9 7 16 வந்துருச்சா வந்துருச்சா 16 நான் பெருக்கணுமா இது உனக்கு சரி இங்க பாரு 18 9 ஆல பெருக்க போறோம் 98 எத்தனை 72 72 க்கு 2 91 9 9 ஆறோம் 9 ஆறு எத்தனை 9 7 16 கரெக்ட் வெரி குட் 162 வந்துருச்சா இப்போ இது வந்துருச்சு இது வந்து இது a டைம்ஸ் b ஐ நம்ம சுருக்கி இருக்கோம் இப்போ வந்து அடுத்து a டைம்ஸ் c ஐ சுருக்கணும் இல்ல இப்போ வந்து அடுத்து a டைம்ஸ் c என்னதுன்னு சொல்லிட்டு பாப்போம் இது வந்து என்னது a டைம்ஸ் b இது வந்து சுருக்கியாச்சு இங்க வந்து a டைம்ஸ் c என்னன்னு சொல்லி பாப்போம் a என்னது மைனஸ் 7 இன் கீழ் 9 பெருக்கல் c என்னது மைனஸ் 14 இன் கீழ் 14 இன் கீழ் 27 சரியா சரி இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் இப்போ 7 14 ஆல பெருக்கணும் இங்க வந்து மைனஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறிடும் பிளஸ் ஆ மாறிடும் இப்போ 7 4 28 க்கு 8 மீதி 2 7 1 7 7 2 9 98 கீழ என்ன கிடைக்கும் பாரு 97 63 63 63 க்கு 3 மீதி 92 18 18 ஆறும் 24 243 சரியா இப்போ வந்து இது a பெருக்கல் c இது கிடைச்சிருக்கு நமக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டே சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் சரியா அதான இங்க இருக்குது பாரு கூட்டணும் சரியா சரி இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் பெரிய நம்பரா இருக்குது மீச்சமா காணணும்ல மீச்சமா காண பயமா இருக்குதா பயப்படக்கூடாது சரியா பெரிய நம்பரா இருந்தாலும் கணக்குன்னு வந்துருச்சுன்னா உனக்கு என்ன பண்ணக்கூடாது நீ பெரிய நம்பர் பெருசா பார்த்தோம்னா என்ன பண்ணிடக்கூடாது பயந்துடக்கூடாது இப்போ வந்து மீச்சமா எடுக்க போறோம் மீச்சமா எடுக்கிறது எப்படி பாரு இங்க பாரு 162 இங்க வந்து 243 இல்லையா இங்க பாரு ரெண்டுக்கு ரெண்டுமே வகுப்படாது அடுத்து மூன்று மூன்றுக்கு பாப்போமா மூன்றுக்கு வகுத்தா என்ன வரும் 5 3 15 மீதி 1 12 எத்தனை 4 3 12 இது பாப்போமா இங்க வந்து 2 3 இல்லை 24 8 3 24 1 3 3 அடுத்து என்னக்கு போ என்ன வச்சு வகுக்கலாம் அங்க 1 இருக்குது அதனால திருப்பி 3 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் 3 1 3 3 மீதி 2 24 8 3 24 இங்க வந்து 2 3 6 21 7 3 21 திருப்பி 3க்கு நம்ம வகுக்கலாம் இல்லையா இப்போ பாரு இப்போ வந்து 18ல 6 3 18 9 3 27 திருப்பி 3க்கு வகுக்கலாம் 2 3 6 3 3 9 இல்லையா சரி இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கி தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது மீச்சிமா கிடைக்க போகுது இல்லையா சரி பார்ப்போம் 3 3 9 இங்க வந்து அடுத்து ஒரு 9 3 3 9 இல்லையா கரெக்டா 99 81 சரியா இப்போ 81 திருப்பி 2ஆல பெருக்கணும் 2ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும் 81 2ஆல பெருக்கினா என்ன 21 2 28 16 இல்லையா இதை திருப்பி எதாவது பெருக்கணும் 3ஆல பெருக்கணும் சரியா 3 2 6 3 6 18 18க்கு 8 மீதி 1 3 3 3 1 4 அப்போ மீச்சிமா என்னது நமக்கு 486 வந்துருச்சா இது எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கி என்ன கிடைச்சிருக்கு 486 அப்போ மீச்சிமாவை நம்ம என்ன பண்ணணும் பொதுவாக எடுத்துக்கணும் சரியா 162 எத்தனையால பெருக்குனா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 486 கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம் 3ஆல பெருக்கணும் கரெக்ட் வெரி குட் இப்போ வந்து 3ஆல பெருக்கணும் அப்போ மேலையும் கீழே நம்ம என்ன பண்ணணும் 3ஆல பெருக்கிறோம் சரியா இப்போ வந்து 3ஆல கீழே இருக்கிறத பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு 486 கிடைக்கும்னு தெரியும் மேல இருக்கிறத பெருக்கு 37 21க்கு 1 அடுத்து 37 21 21 2 23 இங்க மைனஸ் இருக்குது அதை போட்டுறணும் அப்படியே சரியா பெரிய எண்ணா இருந்தோம்னா நீ என்ன பண்ணிடக்கூடாது பயந்துடக்கூடாது எல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் சரியா சரி இங்க வந்து மைனஸ் 231 கூட்டல் 243 எத்தனையால பெருக்குன்னா நமக்கு 486 கிடைக்கும் 2ஆல பெருக்குனா கிடைக்கும் கரெக்ட் 2ஆல பெருக்குனா கிடைக்கும் இல்லையா இப்போ 98 2ஆல பெருக்குனா எத்தனை பாரு
இரட்டு பதினாறு, ஈரம்பது பதினெட்டு, பதினெட்டு ஒன்றும் பத்தொன்பது. சரியா வந்துருச்சா? சரி, இப்போ வந்து என்ன இருக்குது பாரு, பகுதியில் 486 தொகுதி. அப்படியே என்ன பண்ணணும், பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழிச்சுட்டு பெரிய எண்ணுக்குள்ள அடையாளத்தை போட்டுருணும். 231, 196. சரியா? இப்போ வந்து 1, 6, 1 போகாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து 1 எடுத்து 11, 11 6 போனால் 5. சரியா? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேருந்து 1 எடுத்தா 12, 12 9 போனால் எத்தனை, 3. வெரி குட். இங்கே வந்து பெரிய எண்ணோட அடையாளம் என்னது, மைனஸ். அப்போ வந்து இது என்னது, சீக்குவல் டு -35 ÷ 486. ஒரே விடை கிடைச்சிருக்கா பாரு, இங்க பாரு -35 ÷ 486. இங்கேயும் என்னது, -35 ÷ 486. அதனாலதான் இது என்னது, பெருக்கலானது கூட்டலின் என்னது, பங்கீடு, கூட்டலை பங்கீடு செய்யும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில இருக்கிற பெருக்கலை கொண்டு உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம பெருக்கி அதுக்கப்புறம் கூட்டுறது, அதுதான் அதோட அர்த்தம். சரியா? சரிப்பா. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில். அடுத்து நம்ம அடுத்து என்ன பண்பை பார்க்குறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? அப்புறம் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. எதுக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடக்கூடாது. சரியா? சரி, வணக்கம்.